வீட்டுக்கு போவோம்னு இருக்கு. அம்மா, ரஜினி அக்கா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏமா எல்லாமே கஷ்டமா வந்துகிட்டே இருக்கு. அப்பா அம்மா செய்யற பாவம் பிள்ளைங்களை சேரும் சொல்லுவாங்க, நான் செஞ்ச பாவம் உங்க அப்பா செஞ்ச பாவத்தை பூரா ரஜினி தான் தாங்குறா. பெரியமா ஏமா ரஜினி அக்கா கூட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க தானே ரஜினி அக்காவை பாத்துக்கணும். அவங்க அவங்களுக்கு நியாயம் இருக்கு, வாழ்க்கைய பத்தி பயம், யாரையும் குறை சொல்லக்கூடாது மீனா. பேசாம இரு. சரி. ஒருவேளை பக்கத்துல வந்துட்டாங்களோ என்னவோ. என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் சாமி. நல்ல நேரம் போயிட்டு இருக்கே. இல்ல, உங்க கையால தான் புடவ வேஷ்டி கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டோம், அவங்களும் அவசர அவசரமா வந்துட்டு இருக்காங்க. டைம்க்கு வந்துருவேன்னு சொன்னாங்க. சமந்தி, அதுக்குள்ள நம்மளே மாத்திக்கிட்டா அவங்க வந்து மனசு கஷ்டப்படும் தோணுது. தப்பா எடுத்துக்காதீங்க சமந்தி, எங்க குடும்பத்துல ராகவி அத்தை இல்லாம எதுவுமே செய்ய மாட்டோம். புரியுது, ஆனா போன் பண்ணியே எடுக்கலையே. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசுறதுல இருந்தே அவங்க உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமானவங்கன்னு தெரியுது. நல்ல நேரம் போனதுக்கு அப்புறம் அவங்க கையாலேயே கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் மனசு சங்கடம் தானே. அவங்க வந்து வருத்தப்பட்டாங்கனா ராகவியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தான் நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்களா? அவங்க பெரியவங்க, நீங்க சொன்னா சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்க. அதனால முகூர்த்தத்துக்குள்ள நீங்களே மாத்திக்கலாமே. சரிம்மா, பாத்துக்கலாம். எங்க, சரிதானே? ஐயரே, நீங்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்கம்மா. இந்த இத பொண்ணு கையில கொடுங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷக் தலே பிரியா யத் சேந்திரியே மாந்தமாக்கதி. கொடு. இத இத மாப்பிள்ளை கிட்ட கொடு. ஆ, சரி சரி மாப்பிள்ள. தீர்காயுஷ்மான் பவ சர்வா விஷ சித்திரஸ்து.
போய் புது துணியை மாத்திட்டு வந்துருவோம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க. அங்க எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனிவே தேங்க் யூ வெரி மச். ஓ, நீங்க தான் கல்யாண பொண்ணோட அத்தையா? உனக்கு எப்படி தெரியும்? பொண்ணோட அத்தை வந்து தான் பொண்ணு மாப்பிளைக்கு புடவை வேஷ்டி கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆமாமா, லேட் ஆயிடுச்சுல, காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லையே, மாத்திட்டாங்க. என்ன? ஆமாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாத்திரை தான் முக்கியம். அவங்களால நேரத்துக்கு வர முடியலன்னா நாம ஏன் காத்திருக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளையோட அக்கா ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு புடவை வேஷ்டி கொடுத்து மாத்திக்கிட்டாங்க. இன்னும் சில நிமிடங்களில் உன்னை மண்டபத்தை விட்டே துரத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வாமா வாமா, உனக்கா தான் காத்துட்டு இருந்தோம். சம்மந்தி, இதான் ராகவியோட அத்தை. வாங்க வாங்க, வணக்கங்க. அறிமுகப்படுத்துறதுல இருக்கிற மரியாதை சடங்கு சம்பிரதாயம் செய்யறதுல இல்லையே. அது இல்லமா கவிதா? பேசாதீங்க. உன் கையால தான் புடவை வேஷ்டி கொடுத்து வாங்கணும்னு என்கிட்ட அப்படி பேசுனீங்க. அதுக்காக தான் நான் அவசர அவசரமா வந்தேன். நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. நான் கிளம்புறேன். இந்த கல்யாணத்துக்கு என் சார்பில் என்ன வரணுமோ அது கரெக்டா வரும். ஐயோ கவிதா, ஆரம்பிச்சா இவளுக்கு என்ன ஆத்திரம்? பேசாம இருக்க வேண்டியதானே. முதலையே இவதாமா, அவங்க வரத்துக்குள்ள மாத்திக்கலாம்னு சொன்னா. இந்த பிரச்சனையே ரஜினியால தான். என்ன எதுக்கு நிக்க சொல்ற? யார் நீ? இவ என்னோட ஃப்ரெண்டு. நான் பார்த்திபனோட அக்கா. சரி, நீ என்ன எதுக்கு நிக்க வச்சிருக்க? அம்மா, உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நல்ல நேரம் போயிடக்கூடாது. நல்ல மனுஷங்க நல்ல மனசோட நமக்காக நல்ல விஷயங்கள் செய்யறதை விட உங்களுக்கு நல்ல நேரம் தான் முக்கியம். சரி, எது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். அத பத்தி பேச நீ யாரு? இல்லம்மா, இந்த கல்யாணத்துல நான் மூணாவது மனுஷி தான். ஆனா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாங்கியத்தை செஞ்சு முடிக்கலாம் தான் நான் சொன்னேன். அதனால உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சே.